வணக்கம். நம்மக்கிட்ட தோசை மாவு கம்மியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சட்டுன்னு நம்ம வந்து மைதா மாவில் ஒரு தோசை பண்ணிடலாம். இப்போ நான் மைதா மாவு வச்சுருக்கேன். அந்த மைதா மாவில் நம்ம ஒரு தோசை ஒன்று கரைச்சிக்கலாம். தேவையான அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணியை ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம். அது மீதமான இட்லி மாவில் நம்ம கரைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம வந்து போண்டா கூட போடலாம். இதை நான் கரைச்சிட்டு காம். இப்போ பாருங்கள், மாவு கரைச்சாச்சு. என்னோடய சிஸ்டருக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த மைதா மாவு தோசை. அவங்க மாசமாக இருக்கும்போது அடிக்கடி இந்த மைதா மாவு தோசை தான் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. என்னைக்காவது நம்ம சேர்க்கறதுல தப்பு இல்லை, டக்குன்னு செஞ்சிடலாம். மாவு கம்மியாக இருக்கிற நேரத்தில் இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா தண்ணி இது இல்லாமல் கட்டி இல்லாமல் கரைச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம். இது ரெண்டாவது, எவ்வளோ மெல்லிசாக இழுக்க முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக இழுக்கலாங்க. முறு முறுன்னு நம்ம சுட முடியும். இப்போ நம்ம தோசை ஊற்றி வாத்தாச்சு. இப்போ நம்ம சுற்றி வர எண்ணெய் ஊற்றி ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. அது வேகட்டும் பார்க்கலாம். இப்போ வெந்தெடுத்து இந்த பக்கம் நம்ம திருப்பி போட்டாச்சு. அவ்வளோதான், சூப்பரான மைதா மாவு தோசை கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுது. இதுக்கு தொட்டுக்க எள்ளு பூண்டு பொடியும் தனியா கார சட்னியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.